அவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதிய நினைப்பவன் ஏமாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதிய நினைப்பவன் ஏமாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு உப்பளிக்க கோடறி எதற்கு பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு உங்களது காரிலேயே சிறந்த முறையில் பயிற்சி தருகிறோம். எஸ்டி முருகன் 9444-665895. ஹாய் வணக்கம், சென்னை சிட்டி கார்டன் எஸ்டி முருகன் பேசுறேன். ஆராய்ச்சின்னு அடிப்படையில் சொல்லி கொடுத்துருவோம். இப்ப சாருக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், சாரை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் சார் உங்க நேம் சார்? என் பேர் சோமு. சோமு சாருகிட்ட வந்து என்னோட நம்பர் எப்படி உங்களுக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன் சார்கிட்ட, ஏன்னா சாரோட பொண்ணுக்கு கத்து கொடுத்துருக்கேன். இப்ப கத்து கொடுத்து எவ்வளவு நாள் இருக்கும் சார்? கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் இருக்கும். 4 மாசம் 4 மாசம் ஆகுது. பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பிக்னிக்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம், அதுல சார் இதெல்லாம் பேசியிருப்பாங்க. அந்த பிளாட்லயே பாத்தீங்கன்னா 18 பேர் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப சாரோட சேர்த்து 19வது பேரு. இப்ப சார் வந்து, சார் இப்ப உங்களால ட்ரைவிங் ஸ்கூல்ல கத்துட்டீங்களா சார்? 2-3 தடவை கத்துருக்கேன். 2-3 தடவை சார்? வந்து லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஒருத்தரை, திரும்பி ஒருத்தரை, திரும்ப அவர்கிட்ட போய் ஒருத்தரை கத்துக்கிட்டேன். ஓ, அப்ப 3 தடவை கத்துட்டீங்க? 3 தடவை. 3 தடவை கத்துக்கிட்டு உங்களால ஓட்ட முடியல? முடியல. சார் பாருங்க, 3 தடவை கத்துக்கிட்டாங்க, ஓட்ட முடியல. இப்ப சார் வந்து இப்ப நம்ம கிட்ட வந்திருக்காங்க, எவ்வளவு சூப்பரா ஓட்டுறாரு அப்படிங்கறத பாக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ஓட்டணும்னு நினைச்சீங்கன்னா சென்னை சிட்டி கார்டன் எஸ்எம் முறையில ஜாயின் பண்ணுங்க. நல்லா சூப்பரா என்ஜாய் பண்ணி கார் ஓட்டிட்டு போங்க. இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே இருக்க செகப் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் நன்றி. இப்ப நல்லா பிரேக் அழுத்துங்க சார், நல்லா அழுத்துங்க. ஒன்னும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இப்ப ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுங்க. இப்ப 7 போடுங்க. பிரேக் பிரேக் அழுத்திட்டே இருங்க. இப்ப வந்து பிரேக்ல இருந்து கால் எடுத்துருங்க. பிரேக்ல இருந்து கால் எடுத்து ஆசை கொடுங்க. கொடுங்க, நல்லா கொடுங்க. அப்படியே போயிடுங்க. அப்பப்ப சைடு மரம் பாத்துங்க சார். கொஞ்சம் லெப்ட், இன்னும் கொஞ்சம் லெப்ட். இந்த விரல் எல்லாம் மடக்கிங்க. லெப்ட் லெப்ட். போய்கிட்டே இருங்க. கொஞ்சம் ரைட்டு, கொஞ்சம் ரைட்டு, கொஞ்சம் ரைட்டு, கொஞ்சம் ரைட்டு. ஒன்றும் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். புரியுங்களா? போய்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் லெப்ட், இன்னும் கொஞ்சம் லெப்ட், இன்னும் கொஞ்சம் லெப்ட், இன்னும் கொஞ்சம் லெப்ட். இன்னும் கொஞ்சம் லெப்ட். வரலாம் மடக்கிங்க. கொஞ்சம் ரைட்டு. அப்படியே போயிடுங்க. கொஞ்சம் லெப்ட், கொஞ்சம் லெப்ட், இன்னும் கொஞ்சம் லெப்ட். அப்படியே போங்க. 30க்கு மேல போக கூடாது சார். அப்படியே போங்க. அவ்வளவுதான் சார். கொஞ்சம் ரைட்டு, கொஞ்சம் ரைட்டு, கொஞ்சம் ரைட்டு, கொஞ்சம் ரைட்டு. கொஞ்சம் லெப்ட், இன்னும் கொஞ்சம் லெப்ட், இன்னும் கொஞ்சம் லெப்ட், இன்னும் கொஞ்சம் லெப்ட், இன்னும் கொஞ்சம் லெப்ட். கொஞ்சம் ரைட்டு. அப்படியே போயிருங்க. சூப்பரா ஓட்டுறீங்க சார். கொஞ்சம் லெப்ட். அப்படியே போயிருங்க. கொஞ்சம் லெப்ட், கொஞ்சம் லெப்ட், இன்னும் கொஞ்சம் லெப்ட். கொஞ்சம் ரைட்டு. இன்னும் கொஞ்சம் ரைட்டு. கொஞ்சம் லெப்ட், கொஞ்சம் லெப்ட். அப்படியே போங்க. அவ்வளவுதான் சார். கொஞ்சம் ரைட்டு, கொஞ்சம் ரைட்டு, கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் ரைட்டு, கொஞ்சம் ரைட்டு, கொஞ்சம் ஸ்லோ. கொஞ்சம் லெப்ட், கொஞ்சம் லெப்ட், இன்னும் கொஞ்சம் லெப்ட். கொஞ்சம் ரைட்டு, கொஞ்சம் ரைட்டு, கொஞ்சம் ரைட்டு, இன்னும் கொஞ்சம் ரைட்டு. கொஞ்சம் லெப்ட், கொஞ்சம் லெப்ட். அப்படியே போயிடுங்க. கொஞ்சம் ரைட்டு, கொஞ்சம் ரைட்டு, கொஞ்சம் லெப்ட், கொஞ்சம் லெப்ட், கொஞ்சம் லெப்ட், கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் ரைட்டு. அந்த கொஞ்சம் ஸ்லோங்கும்போது கொஞ்சம் ஆக்சிலரேட்டர் கம்மி பண்ணுங்க. அவ்வளோதான்.
கொஞ்சம் கொடுங்க, ரொம்ப செலவு பண்ணி கொஞ்சம் லெஃப்ட் கொடுங்க கொடுங்க, இன்னும் கொஞ்சம் 30 போகணும், ரொம்ப ஆழ்த்தவனா கொஞ்சம் ஆழ்த்துங்க. கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் லெஃப்ட், கொஞ்சம் ஸ்லோ கொஞ்சம் ஸ்லோ, இன்னும் ஸ்லோ பண்ணலை, இப்போ தான் ஸ்லோ பண்ணுறீங்க. கொஞ்சம் ரைட்டு, அப்படியே போயிட்டு கொஞ்சம் லெஃப்ட். திருப்புறது நல்லா திருப்புறீங்க சார், அவ்வளோதான் சார், வேறு ஒன்றும் கிடையாது சார், சூப்பராக ஓட்டுறீங்க. அப்படியே போங்க, கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் ஸ்லோ கொஞ்சம் ஸ்லோ, அப்படியே போங்க, கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் லெஃப்ட், அப்படியே போயிரு, கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் ரைட்டு, கொஞ்சம் லெஃப்ட் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் போயிட்டே இரு, கொஞ்சம் லெஃப்ட் அப்படியே போயிரு. நான் இந்த கார் போகுதுல சார், அது BMW சார், இதை விட சூப்பராக ஓட்டுவீங்க. கொஞ்சம் லெஃப்ட் வாங்க, கொஞ்சம் லெஃப்ட், பாப்பா ஓடிச்சு இல்லை பிக்னிக்கு, அதே மாதிரி ஓட்டுங்க, கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் லெஃப்ட், இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட், கொஞ்சம் ரைட்டு அப்படியே போயிட்டுருங்க, கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் லெஃப்ட் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட், கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் ஸ்லோ கொஞ்சம் ஸ்லோ கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் லெஃப்ட் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட், கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் ஸ்லோ கொஞ்சம் ஸ்லோ கொஞ்சம் ரைட்டு இன்னும் கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் லெஃப்ட் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் அப்படியே போயிட்டுருங்க, சூப்பராக ஓட்டுறீங்க சார், கொஞ்சம் ரைட்டு இப்போ ரைட் இண்டிகேட்டர் போடுங்க, கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் ரைட்டு, சைடு முறை பாருங்க, கொஞ்சம் லெஃப்ட் அப்படியே போங்க, இண்டிகேட்டர் தொட்டுங்க, இதே ட்ராக்ல போங்க, கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் ரைட்டு ரைட் 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 பரவாயில்ல, அதெல்லாம் அப்படிதான் வரும், பழைய இடத்துக்கு போனோம் போயிட்டே இருங்க, கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் லெஃப்ட் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட், கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் ரைட்டு இன்னும் கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் லெஃப்ட் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் ரைட்டு இன்னும் கொஞ்சம் ரைட்டு போய்கிட்டே இருங்க, கொஞ்சம் லெஃப்ட் மேடம் இருக்குல்ல சார், இன்னும் கொஞ்சம் ஆசை கொடுங்க, கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் ஸ்லோ கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் ரைட்டு இன்னும் கொஞ்சம் ரைட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் ரைட்டு இன்னும் கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் லெஃப்ட் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் ரைட்டு பிரேக்கில் காலு செஞ்சு லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க, பிரேக் அழுத்த வேண்டாம், பிரேக் அழுத்த வேண்டாம்னு சொன்னேன், இன்னும் கொஞ்சம் போட்டோம், பிரேக்ல காலிச்சுங்க பிரேக்ல காலிச்சுங்க, கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் லெஃப்ட், இப்போ லைட்டாக பிரேக் அழுத்துங்க, லைட்டாக இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ரைட்டு இன்னும் கொஞ்சம் பிரேக் அழுத்துங்க, கொஞ்சம் லெஃப்ட் சூப்பர் சார், இப்போ நியூட்ரல் போடுங்க, பிரேக்
பிரேக் அழுத்திருக்கீங்கல்ல, அப்படியே நியூட்ரல் போடுங்க. இப்ப ஹேண்ட் பிரேக் போடுங்க, பட்டன் பிரஸ் பண்ண வேணாம், அப்படியே மேலே இல்லைங்க. இப்ப பிரேக் வந்து இப்ப ஒரு செகண்ட் கூட ஹேண்ட் பிரேக் போடுறதுக்கு முன்னாடி பிரேக்ல இருந்து கால் எடுத்தீங்க. ஆமா, அப்ப வண்டி போச்சு. அதான் பிரேக் அழுத்திக்கிட்டே இருக்கணும், ஹேண்ட் பிரேக் போட்டதுக்கு அப்புறம் தான் பிரேக்ல இருந்து கால் எடுக்கணும். புரியுங்களா? கை கொடுங்க சார். சூப்பரா ஓட்டுனீங்க, எனக்கு சின்ன ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்கு. புரியுங்களா? இந்த கொஞ்ச தூரம் தான் ஓட்டிருக்கோம், இன்னும் ஓட்டுவான். ஒரு கையில வச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம என்னதான் போனாலும் அவங்க கண்ட்ரோல் இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. நீங்க டோட்டலா ஒரு இண்டிபெண்டா ஓட்டிருக்க, லெப்ட் ரைட் நீங்க சொல்ல சொல்ல ஏதோ நல்லா பண்ணிருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் சார். நல்லா பண்ணிருக்கீங்க சார். நன்றியா. இப்ப நீங்க சொன்னீங்க அவங்க கிளச்சி பிரேக் வச்சிருப்பாங்க, கிளச்சி பிரேக் வச்சுக்கிட்டே வந்து சேஃப்டி மேல சேஃப்டி வச்சிருக்காங்க. நீங்க டெரரா பண்றீங்க உண்மையிலே, எப்படி சொல்றது இன்னும் சொல்லப்ப அந்த விஷயத்துல நீங்க டெரராவே இருக்கீங்க. அதுதான் நான் சொல்றேன் சார், கடவுள் வந்து எனக்கு அந்த எஸ்பிஎஸ் கொடுத்துருக்காரு. இது அதாவது இதுதான் ரொம்ப ஆக்சுவலா ஒரு ரிஸ்க் எடுத்து நீங்க சொல்லி தரீங்க. அது பாருங்க, பஸ் ஸ்டாப்ல போய் நின்னு பஸ் ஏற பயந்து இருந்தாலும் இந்த கார்ல ஒரு கண்ட்ரோல் இல்லாம ஒருத்தருக்காரு அவரை வச்சு பண்ணுங்க அப்படிங்கன்னு வேண்டாம், எவ்வளவு நாளும் பரவாயில்ல, அந்த சாரே வரட்டும், நீங்க அவர்கிட்ட படிங்க. அவங்களுக்கு அந்த ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்கு. அதனால கிட்டத்தட்ட ஒரு 14 லேடிஸ்க்கு அவங்க சொல்லி கொடுத்தாரு, எல்லாருமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த அம்மா தான் சொன்னாங்க. ரவி சாரோட ஒய்ஃப், அந்த அம்மா இப்ப என்ன ஆக ஓட்டுறாங்க தெரியுமா பாருங்க, பின்னாடி ரிவர்ஸ்ல போயிட்டு மாதவரத்துல போய் செடி எல்லாம் எடுத்துட்டு வராங்க பாருங்க, அவ்வளவு டிராபிக்ல. அதுக்கப்புறம் தான் நாங்க உங்களை இது பண்ணோம், உங்களை ட்ரை பண்ணோம். இப்ப என் பொண்ணும் நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்க, எங்களுக்கு தான் அவன் மேல பயம் ஒழியே, அவன் நல்லா கான்பிடண்டா தான் இருக்கா. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் கூட மாறிடலாமோ நினைச்சேன், ஏன்னா நீங்க உங்க அவைலபிலிட்டி எங்களுக்கு கிடைக்கல. அப்போ என் வைஃப் அதெல்லாம் கிடையாது, மெதுவாக கூட படிங்க, 2 வருஷம் ஆனா கூட பரவாயில்ல, அவர்கிட்ட தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க ரொம்ப காசிஸா இருப்பாங்க. அதனால அவங்க கொஞ்சம் மயந்துறாங்க, அந்த அளவுக்கு நல்ல ஒரு நேம் இருக்கு. அதுதான் சார் நான் சொல்றது, கடவுள் வந்து எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுவும் பஸ் ஸ்டாப்ல போய் நின்னு பஸ் ஏறக்கு பயந்து இருந்தாலும் இப்ப இந்த கார்ல ஒரு கண்ட்ரோலும் இல்லாம இப்ப சொல்லி கொடுத்துருக்கேன். அதுதான் ரிஸ்க். இது இல்லாம 100 ஸ்பீடு 120 ஸ்பீட்ல ஓட்ட வைக்கிறேன். அது வேற. புரியுதா? இதுதான் சார், இதுதான் வந்து நான் டெய்லி என் கடவுள சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதா? கடவுள் வந்து எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்ல இருப்பாங்க, சில பேருக்கு மெதுவா புரியும், சில பேருக்கு இமீடியா பண்ணுவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நீங்க கோப் அப் பண்ணி பண்றீங்கன்னா உங்ககிட்ட ஒரு இது இருக்குன்னு அர்த்தம். இந்த மனுஷங்களை ஜட்ஜ் பண்ணி எப்படி அவங்களை ஓட்ட வைக்கிறது. நானும் ஒரு டீச்சர் தான், பட் என்னோட வந்து நிறைய கேள்வி கேட்கணும் எதிர்பார்ப்பேன், அப்பதான் உனக்கு போய் சேர்ந்திருக்கா இல்லையானு. உங்க இதுல வேற மாதிரி வருது, உங்க மோட் ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கு. அதான் நீங்க ஒரு நாள் இந்த சர்வே பண்ணிருக்கீங்கன்னா அது நீங்க சக்சீடா இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட். புரியுதா? இதுதான் சார், வேற ஒண்ணும் கிடையாது சார். புரியுதா சார்? பாருங்க, கொஞ்ச தூரம் ஓட்டுனதுக்கே வந்து எவ்வளவு தூரத்துக்கு சொல்றாங்க பாத்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் ஓட்டணும்னு நினைச்சீங்கன்னா சென்னை சிட்டி காட்டன் எஸ்சி முறையில் ஜாயின் பண்ணுங்க, நல்லா சூப்பரா என்ஜாய் பண்ணி கார் ஓட்டிட்டு போங்க. இது உங்களுக்கு பிடிச்சனா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி, இனிமேலும் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் நன்றி.